வணக்கம். ஜூலை 14 தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் கிரீனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் கிரீனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸும் பெரும்பாலும் கிரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் அவங்களுடைய பிஸ்னஸை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு டெஸ்லாவுடைய தலைவர் எலான் மஸ்க் முன்னே சொல்லியிருந்தார். பாரத பிரதமர் யூஎஸ்ஏ போன போது அவர் சந்தித்து பேசியிருந்தார். அதற்கு பிறகு டெஸ்லா வந்து இந்தியாவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இப்போ மணி கண்ட்ரோல் என்ன தகவல் சொல்லியிருக்கிறாங்கன்னா, நிதி அமைச்சகம் வந்து டெஸ்லா நிறுவனத்திற்கு இப்போதைக்கு எந்த வரி விலக்கும் அளிக்கிற திட்டம் இல்லைன்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லிருந்து. உத்கர்ஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குடைய ஐபிஓ குறித்தான அப்டேட்டுங்க. எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு, ஒட்டு மொத்தமாக 18 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 40 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. சென்கோ கோல்டு ஐபிஓ முடிஞ்சு இன்றைக்கு லிஸ்ட் ஆகிருக்கு. ஒரு நல்ல லிஸ்டிங்கை பார்த்துருக்கு. 36% கூடுதலாக லிஸ்டிங் ஆகியிருக்கு. 35%-40% கூடுதலாக லிஸ்ட் ஆகும் அப்படின்னு வல்லுநர்கள் கருதியிருந்தாங்க. இப்போ 36% கூடுதலாக லிஸ்ட் ஆகியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் வெளியாகியிருக்கு. JBM ஆட்டோ குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நிறைய ஆர்டர்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்க்கு 5000 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்க்கான ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. யார்கிட்ட இருந்தெல்லாம்? குஜராத், ஹரியானா, டெல்லி, தெலங்கானா மற்றும் ஒரிசா மாநிலத்திலிருந்து இந்த ஆர்டர்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். GEPL கேபிட்டல் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. அவங்க கொடுத்துருக்கிற காலளவு அடுத்த 2-3 வாரங்கள். பிபி ஃபின்டெக் பாலிசி பஜார் நடத்தக்கூடிய கம்பெனி, அவங்களுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 885. 16% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் 725. கிம்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2100. ஸ்டாப் லாஸ் 1760. 14% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆர்பிஎல் பேங்க்குக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 240. ஸ்டாப் லாஸ் 180. 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க ஆர்பிஎல் பேங்க்குக்குன்னா, வீக்லி சார்ட்ஸில் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னா என்ன? பிரேக் அவுட் ஆகும்போது எப்படி டார்கெட்டை செட் பண்ணலாம், எப்படி ஸ்டாப் லாஸை செட் பண்ணலாம், சார்ட்ஸ் வைத்து நம்ம பேசியிருக்கோம் வேறொரு வீடியோவில். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரிசல்ட் அறிவித்த கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க? நேற்று ரிசல்ட் அறிவித்த கம்பெனிகள், விப்ரோ இன்றைக்கி இன்ட்ராடியில் 1.6% அதிகரித்தது. ஏஞ்சல் ஒன் வாலட்டைலாக இருந்திருக்கு, -3%, அப்புறம் +3%. டாட்டா மெட்டாலிக் அதே போல் 1% பாசிட்டிவாகவும் 1% நெகட்டிவாகவும் இன்றைக்கி இன்ட்ராடியில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஃபெட்ரல் பேங்க் 2% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இன்ட்ராடியில். விப்ரோக்கு ஜெஃப்ரிஸ் வந்து தொடர்ந்து அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ரிசல்ட்டுக்கு பிறகுன்னு நினைக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹335. நொமுரா தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விப்ரோக்கு 375. மார்கன் ஸ்டான்லி விப்ரோக்கு அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 352. ஃபெட்ரல் பேங்குக்கு யூபிஎஸ் தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 155. இன்வெஸ்டெக் ஃபெட்ரல் பேங்குக்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 140. மார்கன் ஸ்டான்லி ஃபெட்ரல் பேங்குக்கு தொடர்ந்து ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 145. சிட்டி அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க ஃபெட்ரல் பேங்குடைய ரேட்டிங்கை, பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ எதிர்பார்க்குற டார்கெட் ₹160 ஒரு ஷேருக்கு. ஃபெட்ரல் பேங்க் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி குறித்து. என்ன செய்தினா, வங்கியுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரான ஷாலினி வாரியர் சவுத் இந்தியன் பேங்குடைய MD CEO பதவிக்கு விண்ணப்பித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி போய்கொண்டிருந்தது. இது முற்றிலும் தவறானதுன்ற அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க ஃபெட்ரல் பேங்க். அதே போல் ஷாலினி வாரியரும் இதை மறுத்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க ஃபெட்ரல் பேங்க். July 15 நாளைக்கு ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: அவென்யூ சூப்பர் மார்ட், ஸ்டார் ஹவுசிங் ஃபினான்ஸ், ராலஸ் இந்தியா, வக்ராஞ்சி, கேசால்ட்ஸ் இந்தியா மற்றும் மேனன் பேரிங்ஸ்.
இந்தியாவுடைய டிஃபென்ஸ் செக்டரில் அடுத்த 5-8 ஆண்டுக்கு $110 பில்லியன் மதிப்பிற்கான ஆர்டர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த செக்டரில் எந்தெந்த ஸ்டாக் பயன்பெறும் அப்படின்ற ஒரு பட்டியலை ஃபிலிப் கேபிட்டல் வெளியிட்டிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது ப்ளூம்பர்க்ல இருந்து. பாரத் டைனமிக்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1428. பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 159. டேட்டா பேட்டர்ன்ஸ் இந்தியாவுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 1858 எதிர்பார்க்குற டார்கெட். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 3975. எம்டார் டெக்னாலஜிஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 2637. சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 4318. இந்த ஸ்டாக்ஸ் அனைத்துமே இந்த டிஃபென்ஸ் செக்டரில் பயன்பெறும்ன்றது சொல்லியிருக்கிறாங்க ஃபிலிப் கேபிட்டல். பாரத் வயர் ரோப்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. 2021 அவங்க சில வங்கிகளுடன் சில கடன் ரீஸ்ட்ரக்சரிங் செய்திருந்தாங்க. அப்போ அவங்க நிலைமை மோசமாக இருந்தது, அதனால் அந்த ரீஸ்ட்ரக்சரிங் செய்திருந்தாங்க. இப்போ அவங்க நிலைமை பெட்டராக இருக்கிறதுனால அவங்க அப்போ ஆஃபர் பண்ணியிருந்த கம்பல்சரி கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் சிசிபிஎஸை திரும்ப வாங்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் சில வங்கிகளுடன் தொடர்பில் இருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எக்ஸிம் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடாக்கு இஷ்யூ செய்திருந்த இந்த சிசிபிஎஸை அவங்க திரும்ப வாங்க போகிறாங்க. அவங்க முதலே அவங்க செட் பண்ணியிருந்த டெட்லைனை காட்டிலும் முன்னவே இப்போ அதை திரும்ப வாங்க போறதா அறிவிச்சிருக்காங்க பாரத் வயர் ரோப்ஸ். சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் சில ப்ரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. எஸ் செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் கிரீன் பேனல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் 352-355 இடையே வாங்கலாம்ன்ற பரிந்துரை. டார்கெட் 400, ஸ்டாப் லாஸ் 334. கோடெக் செக்யூரிட்டிஸுடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் ஜொமேட்டோக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 90-85. இன்ஃபோசிஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1400-1450. பிரபுதாஸ் லீலாதருடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் ஹிண்டல்கோக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 480, ஸ்டாப் லாஸ் 417. ஆக்சிஸ் பேங்க் பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1050, ஸ்டாப் லாஸ் 940. இன்ஃபோஹெஜ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 5000, ஸ்டாப் லாஸ் 4350. பொனான்சா போர்ட்ஃபோலியோட ரெக்கமெண்டேஷன்ஸில் அசோசியேட்டட் ஆல்கோஹால் அண்ட் ப்ரூவரிஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 520, ஸ்டாப் லாஸ் 415. ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ்க்கு பை ரேட்டிங் 1343-1347 இடையே வாங்கலாம்ன்ற பரிந்துரை. டார்கெட் 1423, ஸ்டாப் லாஸ் 1297. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.